நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய காலை மலர் நிகழ்ச்சியில் முதலில் இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் பிறகு தின ராசி பலன்களை பற்றியும் பார்ப்போம். இன்றைய தினம் சுபகிருது வருஷம் ஆணி மாதம் 20ஆம் தேதி ஜூலை 4/7/2022 திங்கட்கிழமை. இன்றைய தினம் மாலை 6:33 வரை பஞ்சம திதி, அதன் பிறகு சஷ்டி திதி. மகம் நட்சத்திரம் காலை 8:43 வரை, அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். சித்தி நாமயுகம் பவக்கரணம் நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. மகம் நட்சத்திரம் திங்கட்கிழமை சேரும் போது மரணயோகம், பூரமம் திங்கட்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆகவே இன்றைய தினம் காலை 8:43 வரை மரணயோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது. இன்றைய தினத்தில் பஞ்சாங்கத்தில் வெதிபாத சிராதம் என்று போடப்பட்டிருக்கும். வெதிபாத சிராதம் என்றால் சிராதங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடுகள் செய்வதற்கு, சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கெல்லாம் ஏற்ற தினம். ஸ்கந்த பஞ்சமி, ஸ்கந்தன் என்றால் முருகன், முருகனுக்கு உகந்த பஞ்சமி என்று பொருள். பொதுவாக முருகனுக்கு சஷ்டி விசேஷம், ஆனால் இந்த பஞ்சமி என்று முருகனுக்கு விசேஷமாக இருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் முருகப்பெருமானை வணங்குவதற்கு, நாகதோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் சமி கௌரி விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். சமி என்றால் வன்னி மரம். வன்னி மரத்து அடியிலே இன்றைய தினத்திலே கௌரி பூஜை செய்தால் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை நிலவும். சண்டை போட்டு கொண்டிருக்கின்ற தம்பதிகள் ஒற்றுமையாக இருப்பார்கள். தம்பதிகளுக்குள் இருக்கின்ற கருத்து வேற்றுமைகள் விலகும். அவ்வாறு வன்னி மரத்துக்கு அடியிலே செய்ய முடியாவிட்டால் வன்னி மர கிளைகளை வீட்டிற்கு கொண்டு வந்து அதற்கு அடியிலே நீங்கள் அம்பாளுடைய படம் வைத்து அதன் பிறகு அவருக்கு பூஜைகள் செய்யலாம். அல்லது வன்னி மர இலைகளை கொண்டு அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து இனிப்பு நைவேத்தியம் செய்து தம்பதிகள் இருவருமே சேர்ந்து பூஜை செய்து இருவருமே அந்த பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட வேண்டும். அவ்வாறு செய்வது தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் காலை 9 மணிக்கு பிறகு பூரம் நட்சத்திரத்தில் செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை செய்யலாம். கிரக சாந்திகள் செய்வதற்கு, அதாவது உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு, சித்திரம் எழுதுவதற்கு, ஃப்ளக்ஸ் பேனர்கள் வைப்பதற்கு, விவசாயத்திற்கு தேவையான மாடுகள் வாங்குவதற்கு, வியாதேசர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்காக வியாதேசர்கள் குளிப்பதற்கு போன்ற காரியங்களுக்கெல்லாம் மிக மிக நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினம் ராகு காலம். காலை 7:30 பிறகு 9 வரை யமகண்டம். காலை 10:30 பிறகு நண்பகல் 12 வரை சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசி மகர ராசி. மகர ராசியில் பிறந்து அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமான சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. அவட்டத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினத்திலே நந்தி பகவானை வணங்க வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷத்திலிருந்து விடுபட்டு நன்மைகள் பெற முடியும். இன்றைய தினம் வதைத்தாரோட நட்சத்திரங்கள் அவிட்டம் மிருகசிஷம் சித்திரை. இந்த 3 நட்சத்திரங்களை பிறந்தவர்கள் வதைத்தாரை, அவர்கள் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு எந்தவான தோஷம் ஏற்படுத்தாது. இன்றைய தினம் சுபஹோரை நல்ல நேரங்கள். பகல் 12:24 பிறகு நண்பகல் 2:04 வரை, மாலை 6:04 பிறகு இரவு 9:04 வரை. இந்த சுபஹோரை நல்ல நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து சுபகாரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இன்றைய ராசிபலனை பற்றி பார்ப்போம். மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினத்திலே உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கிறார். இருபக்கம் சுபகரங்கள். ஆகவே இன்றைய தினம் சுபகாரியங்கள் நடக்கும். நல்ல காரியங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள். நல்ல நிகழ்ச்சிகள் உங்களை தேடி நடக்கும். புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு முன்னேற்றத்தை அடைவீர்கள். ஆனால் கோபம் படக்கூடிய சூழ்நிலைகள் சிறிது வரும். கோபத்தை மாத்திரம் தவிர்த்து விடுவது நல்லது. மற்றபடி பெண்களால் ஏற்றம் பெறக்கூடிய தினமாக, தொழில்துறையிலே லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய தினமாகவே இன்றைய தினம் இருக்கிறது. ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிலேயே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே நினைத்ததெல்லாம் கைகூடக்கூடிய தினமாக இருக்கிறது. தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் கூட வளர்ச்சியும் சேர்ந்து வரும். இரண்டாமத்திலே சூரியன் புதன் இருப்பது உங்களுடைய வாக்கு செல்வாக்கு அனைத்தும் நல்லபடியாகவே இருக்கும். லாபஸ்தானத்தில் குருபவான் இருக்கிறார். எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். தொழில்துறையிலே விருத்தி ஏற்படும். பழைய பாக்கியங்கள் வசூலாகும். மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலேயே சூரியன் புதன் இருப்பது புத ஆதித்ய யோகத்தை தருகிறது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கரன் இருப்பது குடும்பத்திலே சுப காரியங்கள் நடக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். 10ஆம் இடத்தில் குருபவான் இருப்பது தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம், மாற்றங்களை செய்து கொள்ளலாம்,
நல்ல வளர்ச்சி உங்களுக்கு இருக்கிறது. தந்தைக்கு உங்களுக்கும் சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். மூத்த சகோதரனின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இளைய சகோதரன் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு தெய்வ அருள் முழுமையாக இருக்கிறது. அஷ்டம்ஸ் நடந்து கொண்டிருப்பதனால் எந்த காரியத்திலும் சிறு தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். ஆகவே குடும்பத்திலே பெண்களால் ஏற்றம் பெறக்கூடிய தினமாகத்தான் இருக்கிறது. தொழில்துறையிலே அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பது லாப நோக்கத்தோடு செயல்பட்டு வெற்றியை பெறுவீர்கள். ஆனால் கணவன் மனைவிகள் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் தேவையில்லாமல் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். வயிற்றிலிருந்த நோய்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறை விருத்தி நன்றாகவே இருக்கும். நினைத்த காரியங்கள் கைகூடும். கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு தெய்வ அருள் முழுமையாகவே இருக்கிறது. தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தையின் அனுசனை உங்களுக்கு கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். இருந்தாலும் நீங்கள் வெளியிலே இரண்டு சக்கர வாகனத்தில் செல்லும்போது சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழில்துறையிலே நல்ல லாபம் இருக்கிறது. இன்றைய தினத்தில் விரயஸ்தானத்திலே சந்திரன் இருப்பது செலவுகளுக்கு ஏற்ற விரயங்களும் இருக்கும். அதாவது லாபம் விரயமும் சமமாகவே இருக்கும். துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு அலைச்சல் மிகுதியாக இருக்கும். சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் இருக்கும். மாணவர்கள் மிகவும் நன்றாக படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார். தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைத்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தை உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. தெய்வ வளமும் சந்தோஷமும் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு ஏழாமத்தில் சுக்கன் ஆட்சி படத்துடன் இருக்கிறார். ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தில் இந்த குறைபாடுகள் நீங்கள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். உங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். தந்தையின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். தொழில்துறையில் புதிய முயற்சிகளை செய்யலாம். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கூறுவார்கள். மனைவியின் ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவுகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மூன்றாம் இடத்தில் சனிவான் வக்கரம் பெற்றிருப்பது இளைய சகோதரனுக்கு ஆகாது. மூத்த சகோதரனுக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. அது முக்கியம். மகர ராசியிலே பிறந்து அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமான சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நந்தி பகவானை வணங்க வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷத்திலிருந்து விடுபட்ட நன்மைகள் பெற முடியும். எந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தில் எடுப்பதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பிடிவாதமாக எதையும் செய்து வெற்றி பெறக்கூடிய தினமாக இருக்கிறது. தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இரண்டாம் இடத்தில் குருபவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே குடும்பத்தில் நல்ல உறவுகள் ஏற்படும். நினைத்ததெல்லாம் நீங்கள் சாதிப்பீர்கள். குழந்தைகளின் ஆதரவும் முழுமையாக கிடைக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய தினமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற லாபம் உங்களுக்கு கிடைக்கும். சகோதர வழியில் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். கூற புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது சிறு பிரச்சனையின் பேரில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய தினத்தில் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது குடும்பத்திலே நல்ல உறவுகள் இருக்கும். குடும்பத்திலே சந்தோஷம் இருக்கும். முன்னேற்றம் இருக்கும். இவ்வாறாக இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் தின ராசி பலன்களை பற்றியும் பார்த்தோம். நாளை மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.